உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் ஆப்பிரிக்க அமெரிக்க விஞ்ஞானி பிராங்கஸ் கிரீன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1938 அக்டோபர் 19 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பத்தில் பிராங்கஸ் கிரீன் சீனியருக்கும் இர்மா ஒலிவியா ஸ்வீகர் கிரீனுக்கும் மகனாக பிறக்கிறார் பிராங்கஸ் கிரீன் ஜூனியர். இவருடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிராங்கஸ் கிரீன் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய வாஷிங்டன் டிசியிலிருந்து மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸுக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அந்த பகுதி கருப்பின மனிதர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய செக்ரிகேட்டட் சொசைட்டியாக இருந்தது. அங்குதான் பிராங்கஸ் கிரீன் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. பிராங்கஸ் கிரீனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கல்வியை ரொம்பவே மதிப்பு மிக்க ஒரு விஷயமா பார்த்து வந்தாங்க. இதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு பிராங்கஸ் கிரீனை படிக்க வைக்கிறதுக்காக செயின்ட் லூயிஸில் இருக்கிற ஒரு லோக்கல் செக்ரிகேட்டட் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. இது வந்து கருப்பின குழந்தைகள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தது. அங்கு சேர்ந்து பிராங்கஸ் கிரீன் படிக்க ஆரம்பித்த பிறகு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது கணிதம் மற்றும் அறிவியலில் அதிகம் ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போக போக அந்த கணிதம் அறிவியல் ரெண்டு பாடங்கள்லையுமே ரொம்பவே திறமையான ஒரு மாணவனாகவும் இருந்து வந்திருக்கிறாங்க. இது மாதிரி பிராங்கஸ் கிரீனுடைய வாழ்நாளும் ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனால் இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே போக போக உடல்நிலை வந்து மோசமடைய ஆரம்பிக்குது. இதனால இவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக, இவருடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக பிராங்கஸ் கிரீன் வந்து படிப்பை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதனால படிப்பை நிப்பாட்டிட்டு பிராங்கஸ் கிரீன் சிறு வயதிலேயே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போய் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இவருடைய குடும்பத்தை பிராங்கஸ் கிரீன் சிறு வயதிலிருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. போக போக பிராங்கஸ் கிரீனுடைய அப்பா அம்மாவுடைய உடல்நிலை மறுபடியும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களும் வந்து இவங்களுடைய குழந்தைக்காக, பிராங்கஸ் கிரீனுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இவங்களுடைய குடும்பத்தை சமாளிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா மறுபடியும் பிராங்கஸ் கிரீனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிராங்கஸ் கிரீனும் மறுபடியும் வந்து படிக்கிறதுக்காக ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஜாயின் பண்ணி பிராங்கஸ் கிரீன் வந்து படிக்க ஆரம்பித்த பிறகும் தொடர்ந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்டு சயின்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் டேலண்ட்டும் கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக தொடர்ந்து வந்து படித்து வந்திருக்கிறாங்க. அப்போ இவர் படித்து வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவருக்கு வந்து விவரம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ விவரம் தெரிய தெரிய பிராங்கஸ் கிரீன் வந்து அவருடைய சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுறார் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிராங்கஸ் கிரீன் அவருடைய கருப்பினத்தை சேர்ந்த இன்னும் நிறைய நண்பர்கள் கூட சேர்ந்து வெளியே போக ஆரம்பித்த பிறகு நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வெள்ளையின மனிதர்களுக்கும் கருப்பின மனிதர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் தியேட்டரில் ஆரம்பித்து பெரிய பெரிய மால்ஸ் வரைக்கும், அதே மாதிரி உணவகங்களில் ஆரம்பித்து டாய்லெட் கழிப்பிடம் வரைக்குமே எல்லா இடங்களையுமே, கழிப்பறை வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே வந்து இன ஒதுக்குதல் வந்து இருந்தது. வெள்ளையின மனிதர்களுக்கு தனியாக வந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிறோம், அங்கே போய் அந்த உணவகத்தில் போய் சாப்பிட போகணும் அப்படின்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய வெள்ளையின மனிதர்களுக்கு வந்து உட்காடுறதுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ டைனிங் டேபிள்லாம் இருந்து அவங்களுக்கு தனியாக இருக்கும். அதே மாதிரி அதே கருப்பின மனிதர்கள் அதே ஹோட்டலில் சாப்பிட வந்தாங்கன்னா அவங்கள வந்து தனியாக ஒரு இடத்துல நிப்பாட்ட வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிடக்கூடிய அந்த பிளேட்ஸ் தட்டுகளும், அவங்க வெள்ளையின மனிதர்கள் சாப்பிடக்கூடிய தட்டுகள், அது கூட கலந்துராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து ஒரு வேறுபாடோடையும் ஒரு பாரபட்சத்தோடையும் பார்த்து வந்திருக்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி உணவகங்களில் ஆரம்பித்து கழிப்பறை வரைக்குமே இதே மாதிரியான விஷயங்கள் தனித்தனியாக தான் இருந்து வந்தது. இது எல்லாமே வந்து பிராங்கஸ் கிரீனுடைய வாழ்நாளில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தினது. இவருடைய மனதளவில் ரொம்பவே பிராங்கஸ் கிரீன் வந்து பாதிக்கப்பட்டு வந்தாங்க. அப்போது கரெக்டாக இவர் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு வந்து படிக்கணும் அப்படின்னாலும் நிறைய யூனிவர்சிட்டிஸில் கருப்பினத்தை சேர்ந்த மனிதர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டது. ஆனால் கரெக்டாக 1952 பிராங்கஸ் கிரீனுக்கு 14 இருக்கும்போது வாஷிங்டன் யூனிவர்சிட்டி, இவர் வாழக்கூடிய மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸில் தான் இருந்தது. ஸோ அந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டி சார்பாக வந்து இது வந்து டிஸ்செக்ரிகேட்டட் பண்ணுறாங்க. அதாவது செக்ரிகேட்டடாக தனிப்பட்டு ஒதுக்குதலாக இருந்தது வந்து இப்போ யார் வேணால் படிக்கலாம், கருப்பின குழந்தைகளும் வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து கொண்டு வராங்க. கருப்பின மாணவர்களும் படிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை பிராங்கஸ் கிரீனுடைய மனதில் ஏற்படுத்துது. இதனால இவர் இங்கே சேர்ந்து படிச்சிடலாம், அதுவும் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது பிராங்கஸ் கிரீனுடைய ஆர்வமாக இருந்தது. ஸோ அது சார்ந்து படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பிராங்கஸ் கிரீன் வந்து அவருடைய பள்ளி படிப்பில் இன்னும் கவனம் செலுத்தி இன்னும் ரொம்பவே நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1954 காலகட்டங்களில் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மூமெண்ட்லெல்லாம்
ஃப்ராங்கஸ் கிரீனும் சிறு வயதிலிருந்தே கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய 16-17 வயதுலலாம் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இவருடைய ஸ்கூலில் ஒரு முறை இவர் வந்து இவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் அந்த அளவுக்கு வந்து ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. அவ்வளோ ஆக்டிவாக வந்து இந்த மூமெண்ட்லலாம் இருந்து வந்திருக்கிறாங்க. பிறகு கரெக்டாக 1957 இறுதி காலகட்டம், 1958 ஆரம்ப காலகட்டம், அந்த சமயம் ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து அவருடைய 19 வயதில் ஸ்கூல் படிப்பை முடிச்சிடுறாங்க. ஏன்னா அவர் அக்டோபரில் பிறந்தனால 1958 ஆரம்ப காலகட்டம் 19 வயசு தான் இவருக்கு இருந்தது. ஸோ படிப்பை முடித்த பிறகு இவர் வந்து இப்போ மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்றக்காக அந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இது செயின்ட் லூயிஸ்லேயே இருக்கிறது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து பல விஷயங்களை வந்து ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக படிப்பு தான் இவருக்கு வந்து நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும், படிப்பு தான் சமுதாயத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இதனாலேயே படிப்பில் ரொம்ப நல்லா கவனம் செலுத்தி படித்தனால இவருக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வழங்கப்பட்டது. அந்த உதவியோடு இவர் படித்து 1961 இவருடைய காலேஜ் படிப்பை முடிச்சிடுறாங்க. முடித்தது இது வந்து பிஎஸ்சில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடித்தாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் பிஎஸ்சில் தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருந்தது. ஸோ அதை முடித்த பிறகு இப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி எம்எஸ்ஸும் படிக்கணும் அப்படின்னு ஆசை, அதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில். இதனால் இவர் வந்து இப்போ மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்றக்காங்க பியூர்டு யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஏற்கனவே இவர் படித்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியிலேயே வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்டாக இவர் வந்து இருந்து வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸாக. ஸோ அதே மாதிரி இப்போ பியூர்டு யூனிவர்சிட்டியில் இவர் ஜாயின் பண்ண பிறகு அங்கும் வந்து அந்தளவுக்கு கருப்பின குழந்தைகள், கருப்பின மாணவர்கள் கிடையாது. ஸோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அங்கே வந்து ஃப்ராங்கஸ் கிரீன் ஜாயின் பண்ணி படித்து வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1961 இறுதி காலகட்டங்களில் யூஎஸ்ஓடைய ஏர்ஃபோர்ஸில், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸில் இவர் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரு கேடட்டாக, அதாவது ஒரு மாணவனாக ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி ROTC அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், அதாவது ரிசர்வ் ஆஃபீஸர் ட்ரைனிங் கோர்ப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வந்து இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிராஜுவேட் ஆகிறதுக்காக. ஸோ சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் இது படிச்சுக்கிட்டே இந்த இதையும் பண்ணுறாங்க. கரெக்டாக 1962 இவருடைய 23-24 வயதில் ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து அவருடைய படிப்பை வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியும் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா முழுக்க முழுக்க யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஏர்ஃபோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே வந்து இவருடைய அந்த ROTC அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து கிராஜுவேட் பண்ணுறாங்க. அப்படி கிராஜுவேட் பண்ண முதல் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கேடட் மாணவனாக வந்து ஃப்ராங்கஸ் கிரீன் தான் இருந்து வந்தாங்க. அதே காலகட்டத்திலே இவர் வந்து யூஎஸ் ஃபோர்ஸில் இருக்கும்போதே நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, NSA அப்படின்ற நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, ஸோ அவங்களுக்காக ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டு நிறைய ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கவும் செஞ்சுருக்கிறாங்க ஃப்ராங்கஸ் கிரீன். இதன் பிறகு 1965 ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து ஃபேர்சைல்ட் செமிகண்டக்டர், ஸோ அந்த ஒரு நிறுவனம் பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஃபேர்சைல் செமிகண்டக்டர்ஸில் அதோடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ஸில் இவரும் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஒரு குரூப்பில் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணி ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. அந்த குரூப் தான் இந்த 1965 காலகட்டத்தில் ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு மெமரி சிப் ஸ்பீட்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த டைட்டில் இருந்து, அதாவது இது வந்து ஃபாஸ்டஸ்ட்டு மெமரி சிப் ஸ்பீட்ஸ் அட் தி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இருந்து ரொம்ப வேகமான இருந்த ஒரு மெமரி சிப்பை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்குண்டான பேட்டர்ன் வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாம ஆராய்ச்சியாளர்களுக்கும் வழங்கப்பட்டது. ஸோ ஃப்ராங்கஸ் கிரீனுக்கும் அந்த பேட்டர்ன் வழங்கப்பட்டது. இதன் மூலமாக கொஞ்சம் வருமானம் ஃப்ராங்கஸ் கிரீனுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கப்புறம் 1966 காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸில் இவர் வந்து ஏர்ஃபோர்ஸ் கேப்டன் அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு நல்ல பதவியை வந்து அடைஞ்சிருந்தாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் தான் ஃப்ராங்கஸ் கிரீனுக்கு வந்து இப்போ டாக்டர் டிகிரியும் படிக்கணும், அதாவது PhD படிக்கணும் அப்படின்னு ஆசை. இதனால் 1966 பிறகு இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய ஏர்ஃபோர்ஸ்லேருந்து விலகிடுறாங்க. விலகிட்டு இவர் வந்து சாண்டா கிளாரா யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க PhD படிக்கிறக்காங்க. அதுவுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவருடைய ரிசர்ச்சும் வந்து ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் செஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த விஷயங்களையும் இவர் வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படியே ஃப்ராங்கஸ் கிரீனும் அவருடைய PhD படிச்சுக்கிட்டே இவருடைய ஆய்வுகளையும் வந்து தொடர்ந்து வரும்போது இவர் வந்து ஒரு முன்னேறிய ஒரு இடத்துல ஃப்ராங்கஸ் கிரீன் போயிடுறாங்க. காரணம், இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்த அந்த ஒரு சர்க்கியூட் மெமரி சிப், ஃபாஸ்டஸ்ட்டு மெமரி சிப் ஸ்பீட், ஸோ அதுக்காக இவருக்கு கொஞ்சம் உரிமை தொகை ராயல்ட்டி வந்து வழங்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அந்த பணத்தை வச்சு ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய ஃபேமிலியையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1970 இவருடைய கிட்டத்தட்ட ஒரு 32 வயதில் இவருடைய PhD வந்து சாண்டா கிளாரா யூனிவர்சிட்டியில் இவர் வந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக அங்கே வந்து இவருக்கு ட்ரஸ்டியாக வேலை கிடைக்குது. அரங்காவலராக வந்து ஃப்ராங்கஸ் கிரீன்
ஸ்வீடனுக்கு வந்து பணி கிடைக்குது. ஸோ அங்கே வந்து அந்த பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1971 இவர் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிடிசி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவுறாங்க. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது இது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அது சார்பாக வந்து நிறைய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் ஆரம்பித்து நிறைய இன்ஜினியரிங் சர்வீசஸ் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கை வந்து இவர் ஆரம்பிக்கும் போது அதோடைய ஃபவுண்டிங் சிஇஓவாகவுமே வந்து ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வெறும் 4 நாடுகள், அதாவது 10 பேர் கூட கிடையாது அந்த ஒரு ஆர்கனைசேஷனில், 4 பேர் தான் இருந்தாங்க ஃப்ராங்கஸ் கிரீன் உட்பட. ஸோ அங்கிருந்து இவருடைய வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. படிப்படியாக இவருடைய நிறுவனத்தையும் நல்ல வளர்ச்சி கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1972 ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சராகவும் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் சேர்மனாகவும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஆக்கப்படுறாங்க. ஸோ இப்படி எல்லா வேலைகளையுமே ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. 1975 இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் சேர்மன் அப்படின்ற அந்த பதவியை விட்டு இவர் அந்த பதவியை துறந்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து இன்னும் பல யூனிவர்சிட்டியில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி இவர் படித்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டி செயின்ட் லூயிஸ் இருக்கிறது, அதே மாதிரி சாண்டா கிளாரா யூனிவர்சிட்டி, ஸோ அங்கே போகிறது, அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அங்கே எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் இவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து அந்த காலகட்டத்தில் தான் ஃபில்லிஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அடுத்து ஃபில்லிஸ் கிரீன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த ஃபில்லிஸ் கிரீன் வந்து NAACP வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, அதாவது நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்டு பீப்புள் அப்படின்னு சொல்லி கருப்பின மனிதர்களுக்காக இருக்கக்கூடிய அசோசியேஷன். ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இந்த ஃபில்லிஸ் கிரீன் அப்படின்றவங்க. ஸோ அவங்களை ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து மேரேஜ் பண்ண பிறகு இன்னுமே இவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. அப்போ இதே காலகட்டத்தில் தான் இவருடைய மனைவியை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து உருவாக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் உருவாக்கி சான் ஹோசே, அது அப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிறைய கருப்பின மனிதர்களுக்கு ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து உதவி பண்ணி வந்திருக்கிறாங்க. பிறகு 1980 காலகட்டத்தில் ஃப்ராங்கஸ் கிரீனுடைய நிறுவனம் படிப்படியாக ஒரு நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தது. அதுலேயும் குறிப்பாக நிறைய கவர்மெண்ட்டுக்காக இவருடைய அந்த டிடிசி அப்படின்ற டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க. அதில் குறிப்பாக ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு, அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட், அதாவது ஜென்ரல் டைனமிக்ஸ் F-16 ஃபைட்டிங் ஃபால்கன் அப்படின்ற ஒரு ஃபைட்டிங் ஏர்க்ராஃப்ட், ஸோ அதுக்குண்டான இந்த ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட், ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் விமானத்துக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள், அதெல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமும் வந்து உருவாக்குறாங்க. அது வந்து ஸ்கூபா டைவர்ஸுக்காக, அதாவது நீருக்கடியில் வந்து இயங்குறதுக்காக, ஸோ அதுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமும் அந்த ஒரு ப்ராஜெக்டையும் இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் செட்டில் ப்ரோக்ராம், நிறைய ஸ்பேஸ் செட்டில் ப்ரோக்ராம் விண்வெளிக்கு செல்லக்கூடியது, ஸோ அதுக்குண்டான கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் அதையுமே கூட இவர் வந்து டெவலப் பண்ணுறாங்க ஃப்ராங்கஸ் கிரீன். ஸோ இதனால இவருடைய நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 30 மில்லியன் அளவுக்கு ஒரு வருடத்துக்கு ரெவன்யூ பண்ணுற அளவுக்கு, அதாவது 30 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது $3 கோடி. ஸோ ஒரு வருஷம் ரெவன்யூ, ஆன்வல் ரெவன்யூ வந்து $1 கோடி அப்படின்னு, சாரி $3 கோடி அப்படின்ற அளவுக்கு இவருடைய நிறுவனம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. கரெக்டாக 1985 ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அவருடைய அந்த டிடிசி அப்படின்ற நிறுவனம் வந்து பப்ளிக்காக ட்ரேட் பண்ணப்பட்டது. ஸோ அப்போ தான் இந்த விவரம்லாம் தெரிய வந்தது. அதே சமயம் 300 பேர் வரைக்கும் இவருடைய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி வந்தாங்க. அதாவது ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட வெறும் 10 பேர் கூட இல்லாமல் 4 பேரோடு ஆரம்பித்த நிறுவனம் 300 பேர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய நிறுவனமாக வளர்ந்துருந்தது. இதுக்கப்புறம் இதே 1985 ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து 01 சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவுறாங்க. இது வந்து அப்போ இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இவர் நிறுவிருந்தாங்க. அது சார்பாகவும் இவருடைய ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிறுவனம் பெரிய ஒரு வளர்ச்சியை ரொம்ப அசுர வேகத்தில் வந்து அடைய ஆரம்பிச்சிருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் 1987 ஃப்ராங்கஸ் கிரீனுடைய நிறுவனமான இந்த 01 சிஸ்டம்ஸ் அப்படின்றது 15 மில்லியன் அளவுக்கு ஒரு வருட வருமானம், வருட வருவாய், அதாவது ஆன்வல் ரெவன்யூ வந்து ஒரு
வருஷத்துக்கு 15 மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி 1.5 கோடி டாலர்ஸ் வந்து சம்பாதிக்கக்கூடிய அளவில் ரொம்ப வேகமாக அது வந்து வளர்ச்சியை அடைஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் கொண்டு வராங்க. அது சார்பாக நிறைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக கருப்பின குழந்தைகளுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காகவும், பெண்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்களை ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு 1991 இவர் படித்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து இவருக்கு வந்து பிளாக் அலுமினி அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வழங்கப்பட்டது. அது வந்து மிக பெரும் கௌரவமாக இவருக்கு வந்து இருந்து வந்தது. இதே காலகட்டத்தில் இவர் வந்து பியாண்ட் சாஃப்ட்வேர், அதே மாதிரி காம்சே சாஃப்ட்வேர் மாதிரியான கம்பெனி, இந்த மாதிரியான கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் இவர் வந்து பணியாற்றியும் வந்திருக்கிறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து இவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபேம் வந்து உருவாக்கணும். அது சார்பாக வெஞ்சர் கேபிட்டல் ஃபேம் அப்படின்னு சொல்லும்போது பண உதவி ஒரு நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அந்த ஆண்டர்பிரினருக்கு, தொழில் முனைவோருக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் மூலமாக பண உதவி செய்யலாம். ஸோ அதுக்காக இவர் வந்து நியூ விஸ்டா கேபிட்டல் அப்படின்னு சொல்லி 1993 இவர் மூன்றாவதாக இவருடைய நிறுவனத்தை வந்து ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து நிறுவுறாங்க. அதாவது 1971 டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், 1985 01 சிஸ்டம்ஸ், இப்போ 1993 வந்து நியூ விஸ்டா கேபிட்டல் அப்படின்னு சொல்லி. ஸோ அது சார்பாக ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து நிறைய கருப்பினத்தை சேர்ந்த மனிதர்களுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே 1993 தான் இவர் படித்த சாண்டா கிளாரா யூனிவர்சிட்டியிலேருந்து இவருக்கு வந்து டிஸ்டிங்கிஷ் இன்ஜினியரிங் அலுமினஸாக வந்து இவர் வந்து பெயரிடப்பட்டு விருதளிக்கப்பட்டாங்க. இதுவுமே கூட ஃப்ராங்கஸ் கிரீனுக்கு கிடைச்ச மிக பெரும் அங்கீகாரமாக இருந்தது. இதுக்கப்புறம் இவர் நிறுவிருந்த அந்த ஒரு நியூ விஸ்டா கேபிட்டல் மூலமாக நிறைய பெண்களுக்கு, நிறைய மைனாரிட்டி குரூப்ஸ், அது வந்து மார்ஜினைஸ்டு கம்யூனிட்டி, ஸோ அவங்க கம்யூனிட்டி அவங்களுக்கெல்லாம் இவர் வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மாதிரி கம்யூனிட்டி அண்டு ஜஸ்டிஸ், ஸோ அதிலெல்லாம் இவர் வந்து போர்டு மெம்பராக வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் மியூசிக்கல் தியேட்டர், இது வந்து சான் ஹோசேல இருக்குது, ஸோ அங்கேயுமே ஒரு மெம்பராக வந்து இவர் தொடர்ந்து இவருடைய பணியாற்றி வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது 1999 இவர் படித்த பியூர்டி யூனிவர்சிட்டி, ஸோ அந்த பியூர்டி யூனிவர்சிட்டியிலிருந்தும் இவருக்கு வந்து விருதளிக்கப்பட்டது. அது வந்து இவருக்கு வழங்கப்பட்டது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அந்த விருதளிக்கப்பட்டது, அந்த ஒரு அவார்டு. ஸோ இதுவுமே வந்து ஃப்ராங்கஸ் கிரீனுக்கு கிடைச்ச மிகப்பெரும் அங்கீகாரமாக இருந்தது. இதுக்கப்புறம் 2000 பிறகு, குறிப்பாக 2001 ஃப்ராங்கஸ் கிரீனுடைய பேர்லேயே ஒரு ஸ்காலர்ஸ் ப்ரோக்ராம் வந்து தொடங்குறாங்க. கிரீன் ஸ்காலர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்பி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம் சார்பாக நிறைய சயின்டிஃபிக் ஃபேர் நடத்துறது, அதாவது அறிவியல் கண்காட்சி நடத்துறது, அதே மாதிரி இன்ஜினியரிங் காம்படிஷன் வந்து நடத்துறது, அதே மாதிரி வந்து மந்த்லி கிளாஸஸ் வந்து எடுக்கிறது, அதே மாதிரி பேரண்ட் என்ரிச்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் வந்து பண்ணுறது. ஸோ இதில் ஆரம்பித்து இன்னும் பல விஷயங்களை அந்த ஒரு ப்ரோக்ராம் சார்பாக வந்து செஞ்சாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து உதவிகரமாக இருந்து வந்தது. இதுக்கப்புறம் 2002 ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய அவார்டுக்கு வந்து உள்ளாகிறாங்க. அதுதான் வந்து சிலிக்கான் வேலி இன்ஜினியரிங் ஹால் ஆஃப் ஃபேம். ஸோ இது வந்து சிலிக்கான் வேலி இன்ஜினியரிங் கவுன்சில்னால இவருக்கு 2002 கௌரவிக்கப்பட்டது. ஸோ அந்த சிலிக்கான் வேலி இன்ஜினியரிங் ஹால் ஆஃப் ஃபேமில் ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து கோ பாசிட்டிவ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷனை நிறுவி அதன் மூலமாகவும் நிறைய மாணவர்களுக்கு, நிறைய கருப்பினத்தை சேர்ந்த மனிதர்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து தொடர்ந்து உதவி புரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட வாழ்ந்து வந்த இவர் 2009 ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து இந்த பாலோ ஹால்டோ அப்படின்ற ஒரு சிட்டி, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாலோ ஹால்டோ டைம்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதில் இவர் பேசும்போது சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக சக்ஸஸ் இன் லைஃப் நாட் அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பட் அபவுட் வாட் யூ கேன் டூ டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது இவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றின்றது என்னை பற்றி கிடையாது, அதுக்கு பதிலாக வாழ்க்கையில் வெற்றின்றது வந்து நம்ம எத்தனை பேருக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்றது, அதே மாதிரி எவ்வளோ பேருக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுது, அதுதான் வந்து உண்மையான வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃப்ராங்கஸ் கிரீன் வந்து அதில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இந்த ஒரு ஃபேமஸான ஒரு கோர்ஸை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் முன்மொழிஞ்சவர்களில் ஒருத்தராக இருந்தாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம மீன் பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு நாளைக்கு அது வந்து உணவாக இருக்கும். அதே சமயம் அவருக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்க லைஃப் டைம்
அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அது வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது தான் ஃப்ராங்கஸ் க்ரீனுடைய ஒரு குவட்ஸில் ஃபேமஸான குவட்ஸாக இருந்தது. ஸோ இதை சொன்னவர்களில் இவரும் வந்து ஒருத்தவராக இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட இவர் வந்து இறுதியாக 2009 December 26 அன்னைக்கு இவருடைய 71 வயதில் ஃப்ராங்கஸ் க்ரீன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பாலோ ஆல்டோ சிட்டி ஹால், அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இன் டெக்னாலஜி அப்படின்ற அதில் 50 பேர், ஸோ அதில் வந்து இவரும் ஒருத்தரா வந்து எக்ஸிபிட் பண்ணப்பட்டாங்க, காட்சிக்கு வைக்கப்பட்டாங்க. இது வந்து ஃப்ராங்கஸ் க்ரீனுக்கு இறந்த பிறகு கிடைச்ச மிகப்பெரும் அங்கீகாரமா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது இறக்குறதுக்கு முன்னாடியே வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2018 ஜோர்டன் மிடில் ஸ்கூல், இது வந்து சான் ஹோசேல இருக்குது. ஸோ அந்த ஜோர்டன் மிடில் ஸ்கூல் வந்து 2018 ஃப்ராங்கஸ் க்ரீனுடைய பேர் மாற்றம் பண்ணப்பட்டது. ஸோ அவருடைய பேர் வைக்கப்பட்டது இவரை கௌரவிக்கும் விதமா. ஸோ இந்த அளவுக்கு கௌரவிக்கப்படக்கூடிய ஃப்ராங்கஸ் க்ரீன் வந்து ஒரு சாதாரண கருப்பினத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழையாக இருந்து அதிலிருந்து படித்து நிறைய விஷயங்கள் செஞ்சு இன்றைக்கி வந்து பெரிய ஒரு நபராக இருந்து நிறைய மனிதர்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இவருடைய ப்ரோக்ராம் சார்பாக மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட 100% பேர் இவருடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்கன்னா அப்படியே 100% பேர் கிராஜுவேட்டும் படிக்கிறாங்க, அதாவது காலேஜும் போய் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அதில் சம் பர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்டெம் அப்படின்ற சயின்ஸ் டெக்னாலஜி அதே மாதிரி இந்த இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இதுதான் வந்து STEM ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் ஈடுபடுறாங்க இவருடைய ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணுறாங்கன்னா, அதில் இவருடைய ப்ரோக்ராம் 100 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா 60 பேராவது ஸ்டெம்மில் ஈடுபடுவாங்க. ஸோ 60% வந்து ஸ்டெம்மில் ஈடுபடுவாங்க. இந்த அளவுக்கு வந்து ஃப்ராங்கஸ் க்ரீன் வந்து இறந்து போன பிறகும் அவர் சார்பாக நடத்தக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய பேருக்கு உதவிகரமாக இருந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ராங்கஸ் க்ரீன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான எந்த மாதிரி டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.